மனித உரிமை மீறல் இருக்கு சார், ஒருத்தர் கால் வச்சு அடிபடி இல்லை சார், ஒரு தேச இது பண்ணல, ஒரு காலை எடுத்திருக்கு சார். நீங்க சார் உங்க இதுல ஒரு காலை எடுத்திருந்தா பின்ன சார், நாங்கள் பேசணும் மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு பதிஞ்சுக்கிட்டேன், வேறு எந்த பதிலும் சொல்லலை. வர நாங்கள் அஞ்சாம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுற முடிவு இருக்கும், நீதி விசாரணை கேட்டிருக்கோம். அவங்க குற்றவாளி எப்படி பேசுவாங்க, குற்றவாளின்னு ஒப்புது மாதிரி அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தெரியுது. இதில் வந்து பொய்யான வழக்கை பதிவு செஞ்சுட்டு இன்றைக்கி காலை எடுக்கக்கூடிய கண்டிஷன் கொண்டு வந்தாங்க. தேவமார் வந்து பூரா மலையில் குடியேறத்தான் செய்யணும் சார். இங்கே இருக்கிற வரைக்கும் தீவிரவாதி கூட மன்னிச்சு விட்டுருக்காங்க. டிஎஸ்பிக்கு வரைக்கும் தேவமார் ஊரம் காட்டுப்பகுதி தான் குடியேறணும்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டோம் சார். நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் காட்டுப்பகுதியும் தேவமார் குடியேறணும். ஏன்னா தேவமாருக்கு ஒரு சட்டம், காவல்துறை லஞ்சம் வாங்கினாலே வாங்கி திருப்பி கொடுக்காரு. ஒரு போலீஸ் 5000 லஞ்சம் வாங்கினா அந்த போலீஸ் வந்து திருப்பி வாங்கி கொடுக்காரு. இவர் அதிகாரியா, இந்த அதிகாரி நாங்கள் கொடுத்து மனு கொடுக்கவா, ரொம்ப கதாக இருக்குது. சரி, அவர் பதவி வந்து இது இந்த காவல்துறை இதுக்கு வந்து லாய் கட்டுறவர் தான் நாங்கள் நினச்சிருவோம். கம்ப்ளைண்ட் கொடுத்த காவலர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த மனுதாரர்கிட்ட புகார் வாங்கி பதவி கொடுத்துருல, இவருடைய அதிகாரி காவல்துறை அதிகாரிகிட்ட புகார் வாங்கி கொலை முயற்சியாக பொய்யான பதிவு செஞ்சுருக்கேன். சிலுமியை செஞ்ச டாக்டருக்கு ஆதரவாக கைக்கூலியாக வேலை பார்த்துருக்காரு, அதான் நாங்கள் அன்றைக்கி சொல்கிறோம். புரஸ் கொடுங்க சார் சொல்கிறோம், டாக்டரோட கை குளிக்க அதுக்கு வேலை செய்தாருன்னு சொல்கிறோம். அவர் என்ன வேலை பண்ணுறதுன்னு சொல்லுங்க. கோயில்பேட்டில் ஒரு சிலுமியை செஞ்ச டாக்டருக்கு கைக்கூலியாக வேலை செய்தார் இந்த டிஎஸ்பி. வன்மையாக நாங்கள் கண்டிக்கும், தேவர் சமாதான சாரோ வன்மையாக கண்டிக்கும். அதை ஒத்துக்கிட்டேன்.